தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகின்றது. அதேபோல விழுப்புரம் மாவட்டத்திலும் நேற்று இரவு முதல் தொடர் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. இந்த பருவமழையிலிருந்து பொதுமக்கள் தங்களை சளி, இருமல், காய்ச்சல் போன்றவற்றிலிருந்து எப்படி தற்காத்து கொள்ளலாம் என பல்வேறு விழிப்புணர்வு அறிவுரைகளை வட்டார மருத்துவ அலுவலர் பிரியா பத்மாசினி பல்வேறு விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்துள்ளார். நான் டாக்டர் பி என் பிரியா பத்மாசினி, வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வட்டார மருத்துவ அலுவலராக கடந்த 15 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். மழைக்காலம் தற்போது துவங்கியுள்ளதால் அனைவருக்கும் மழைக்காலத்தில் பெண்கள், குழந்தைகள், அவர்கள் தங்கள் உடலை பாதுகாத்து கொள்ள, வரும் நோயிலிருந்து தங்களையே காத்து கொள்ள வேண்டிய ஒரு சில எளிய முறைகளையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மழை சீசனில் எல்லா விதமான நோய்களுக்கும் அடிப்படையான பிரச்சனை வந்து பாதுகாப்பற்ற குடிநீர் நாம் அருகிருந்தது தான். அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல காய்ச்சி ஆறிய சுடு தண்ணி, அதாவது தண்ணியை வடிகட்டியும் நாம் குடிக்கலாம். இதிலேயே அனைத்து வியாதிகளையும் நாம் 90% தடுத்து கொள்ள முடியும். குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி தொந்தரவு, காய்ச்சல், இருமல், தும்மல், அது போன்ற பிரச்சனை அடிக்கடி வரும். இதிலிருந்து முதல்ல நம்ம சுடு தண்ணி கொடுத்தோம்னாலே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும், அனைத்து கிருமிகளும் அழிக்கப்பட்டு விடும். ஈரத்தில் அதிக நேரம் குழந்தைகளை விளையாட விடக்கூடாது, மழையில் நனைய விடக்கூடாது, பெரியவர்களும் காலில் காலணி அணியாமல் போகக்கூடாது. பாதுகாப்பற்ற உணவு பண்டங்கள், அதையும் அருந்துறதை நாம் தவிர்க்க வேண்டும். உணவு விடுதிகளில், உணவு சாலைகளில், ரோட்டோரங்களில் இருக்கிற தின்பண்ட கடைகள், அவங்கெல்லாம் வந்து ஈ முக்கிற பண்டங்கள், இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வயிற்றுப்போக்கு, வாந்தி, டைஃபாய்டு போன்ற காய்ச்சல் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வரும். குழந்தைகளுக்கு வீட்டிலேயே தயாரித்து எளிதில் செரிக்கக்கூடிய, செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை நாம் தர வேண்டும். எங்கே போனாலும் தண்ணி எடுத்துகிட்டு போகிறது ஒரு நல்ல பழக்கம்தான். ஏன்னா அதில் வந்து நம்ம பல பிரச்சனைகளை எளிதாக முறையில் தவிர்க்கிறோம். குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு மழை நேரத்தில் குடை எடுத்து செல்லணும், அதுக்கப்புறம் நம்மளுமே நம்மை பாதுகாத்து ரெயின் கோட் அணிகிறது, இந்த மாதிரி நிறைய நமக்கு தெரியும். ஆனால் இது இல்லாமல் கண்டிப்பாக எந்த ஒரு அறிகுறி வந்தாலும் நம்மளே சுய வைத்தியம் செய்து கொள்ளாமல் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி மருத்துவர்கள் மருத்துவ ஆலோசனை, அதன் பேரில் தான் நம்ம வந்து எந்த விதமான மருந்தாக இருந்தாலும் அருந்தணும். நம்மளே போயிட்டு மருந்து கடையிலெல்லாம் மருந்து ஏதாவது ஒரு பேர் சொல்லி வாங்கி நம்ம இது பண்ணக்கூடாது. வேது பிடிக்கலாம், அதனால் நிறைய இன்ஃபெக்ஷன், அந்த சுவாசம், அதெல்லாமே பிரச்சனைகள், அடைப்பு அது மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாமே தவிர்க்கப்படும். வேது பிடிப்பது அது வந்து நல்லதா தவறா என்று இன்னும் அனைவருக்கும் ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது. வேது பிடிக்கிறது ஒன்றும் தவறான விஷயம் இல்லை. சித்த மருத்துவ முறையை அணுகலாம், அதற்கு மேலே ஹோமியோபதி எல்லாமே இருக்குது. நிலவேம்பு குடிநீர் எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கிடைக்கும். கபசுர குடிநீர் குடிக்கிறாங்க, அந்த பொடிகள் உங்களுக்கு வந்து அரசு மருத்துவமனைகள்லேயும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துலேயும் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் கொசுக்கடியிலேருந்து நம்ம நாமே பாதுகாத்து கொள்ளணும். வீட்டை சுற்றி தண்ணி தேங்காமல் நம்ம தடுத்து கொள்ள வேண்டும். கொட்டாங்குச்சி, ஓடு, இது போன்ற பொருட்கள்லாம் வீட்டை சுற்றி எங்கேயும் இருக்கக்கூடாது. டெங்கு காய்ச்சல்லேருந்து நம்மளை கண்டிப்பாக நம்ம காத்து கொள்ளணும். கால்நடைகள்லாம் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா பராமரித்தல் வந்து தனியாக இது பண்ணணும். அவங்களுடைய கழிவு வந்து நம்மளுடைய குடிக்கிற தண்ணி, நம்ம வந்து அந்த டேப்போட கலந்துக்காமல் நம்ம பார்த்துக்கணும். பள்ளம் போட்டு தண்ணி பிடிச்சி குடிக்கிறது வந்து ரொம்ப தவறான முறை. ஏன்னா எங்கேயாவது ஒரு பகுதியில் வந்து கலப்படமாக ஏதாவது ஒரு கழிவு நீர் கலந்துருச்சுன்னா அனைவருக்குமே பாதிப்பு ஏற்படும். தற்காலிகமாக அவசரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி பாராசிட்டமால் டேப்லெட்டோ, இல்லை உங்களுக்கு தலைவலிக்கு மூச்சுத்திணறல் இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதற்கு அவர்கள் கொடுப்பார்கள். அதை வந்து நம்ம அந்த நேரத்துக்கு நம்ம பயன்படுத்திட்டு அடுத்து இமீடியட்டாக நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு டாக்டரை தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஓஆர்எஸ் கரைசல், உப்பு நீர் கரைசல், இது நம்ம வீட்லேயும் தயார் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஓஆர்எஸ் பொடி வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் கிடைக்கும், அங்கன்வாடியில் கிடைக்கும், அவங்கக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விஹெச்என் உங்களுடைய கிராம சுகாதார செவிலியர்களும் வச்சுருக்காங்க,
அவங்கக்கிட்டேயும் வாங்கிக்கலாம். நீங்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வரும்பொழுது அவங்களும் அதை கொடுப்பாங்க. ஸோ அது வச்சுருந்தோம்னா வயிற்றுப்போக்கு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் ஓஆர்எஸ் குடிக்கிறது நம்மளுடைய உயிர் காக்கும் நீர் அதுன்ட்டு பேரே. அது வந்து கண்டிப்பாக நம்மளுடைய அந்த ஹைட்ரேஷன் உடலில் இருக்கிற அந்த நீர்த்தன்மையை கண்டிப்பாக பாதுகாக்கும். இந்த நேரத்தில் நம்ம நிறைய தண்ணி குடிக்க மாட்டோம். திடீர்னு ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு பிரச்சனை அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா வயிற்றுப்போக்கு அது மாதிரி கண்டினியூஸாக போயிட்டு இருந்ததுன்னா உடலுக்கு உயிருக்கே ஆபத்து விளைச்சிரும். நம்ம தண்ணி குடிக்க மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஓஆர்எஸ் கரைசலை வந்து நம்ம போதுமான அளவு கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஒரு லிட்டர் நீரில் கலந்து வச்சுக்கணும். இது வந்து எல்லாருடைய வீட்லேயும் இருக்கலாம். அதனால் இந்த எளிய சித்த வைத்திய முறைகள் அந்த பொடிகள் இதெல்லாமே வந்து நம்ம வீட்லேயே வச்சுருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக அதை வந்து பயன்படுத்திக்கலாம். தற்காப்பு மாத்திரையும் நம்ம வச்சுருக்கலாம். பொதுவாகவே இந்த மாதிரி நேரத்தில் ஃப்ரிட்ஜில் வைத்து நம்ம வந்து அதிக குளிர்பானங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி பச்சை தண்ணி குடிக்கிறது ஐஸ் வாட்டர் குடிக்கிறது இதெல்லாமே நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி நீர்க்காய்கள் அதாவது இந்த சின்ன குழந்தைங்களுக்கு இந்த வெண்டைக்காய் பொல்லங்காய் பீர்க்கங்காய் முள்ளங்கி போன்ற நீர் காய்களை வந்து குழந்தைகள் வந்து எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த நேரத்தில் சளி அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம தவிர்க்கலாம். குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி நேரத்தில் எளிதாக செரிக்கக்கூடிய உணவு வகைகளை மட்டுமே நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதிகமாக எண்ணெய் தின்பண்டங்கள் பலகார வகைகள் அதையெல்லாம் கூடிய வரையிலும் நம்ம தவிர்த்துட்டோம்னா வயிற்றுப்போக்காக இருந்தாலும் சரி அஜீர்ண கோளாறு ஏன்னா நம்ம இந்த நேரத்தில் எக்ஸசைஸ் அதாவது உடற்பயிற்சி நம்ம உடலுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா மழை வெளியில் தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கும். நம்ம வெளியில் வந்து நடமாட மாட்டோம். அப்படி நடமாடாமல் வீட்டில் இருக்கும் பொழுது நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கம்மியாக ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கும். அந்த நேரத்தில் அதற்கான உடலுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம உணவு உட்கொண்டோம்னா எந்த விதமான பிரச்சனையும் வராமல் நமக்கு செரிமான கோளாறுலேருந்தும் நம்ம தவிர்க்கலாம். தொடர்ந்து ஈரத்திலேயே நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால காலில் வெடிப்பு சேத்துப்புண் இதெல்லாமே நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூடிய வரையிலும் காலணி அணியணும். அது வந்து அந்த குளுமை தாக்குறதுலேருந்தும் அந்த புழுக்கள் இன்ஃபெக்ஷன் இது வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் அது நமக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வெடிப்பு சேத்துப்புண்ணெலாம் வந்தது அப்படின்னா காலை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு ட்ரையாக வச்சு ஒரு மெல்லிய துணியில் தொடச்சி ட்ரை பண்ணணும். அதுக்கான ஆயின்மெண்ட் இருக்குது. களிம்புகள் சித்த மருத்துவத்துலேயும் இருக்குது ஆயுர்வேதத்துலேயும் இருக்குது தராங்க. அதுவும் அரசு மருத்துவமனையில் அந்த பிரிவுகளும் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா எளிய முறையில் வீட்லேயே கூட தேங்காய் எண்ணெயை அர்ஜென்ட்டுக்கு நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். மஞ்சள் பொடியோ மஞ்சளும் தடவுவாங்க. ஆனால் இது எல்லாத்த விட நம்ம வந்து ஆயின்மெண்ட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. விட்ஃபீல்டு ஆயின்மெண்ட் இருக்குது நம்ம அதை போடுவோம். அது மட்டும் இல்லாமல் சிறந்த உள்ளே எடுத்துக்கக்கூடிய மருந்துகளையும் அந்த நேரத்தில் கொடுப்பாங்க. விட்டமின் சத்து குறைபாடுகள் தீர்க்கிறதுக்கான பிரச்சனைகள் அதில் அரிப்பு வராமல் இருக்கிறதுக்கு அந்த அரிப்பை தவிர்க்கக்கூடிய உணவு முறைகளையும் சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப நேரம் கூடிய வரையிலும் தண்ணியில் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்படி போயிட்டு வந்தோம்னா சுத்தமான தண்ணியில் நம்ம காலை கழுவி அந்த ஈரப்பதயத்தை துணி வைத்து நாம் துடைத்து காய வைக்க வேண்டும். மழைக்காலத்தில் அவசர நேரத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய பாராசிட்டமால் மாத்திரை, குழந்தைகளுக்கான பாராசிட்டமால் செப்ட்ரான் சிரப், பெரியவர்களுக்கான சளி மாத்திரை மல்டிவிட்டமின் மாத்திரை, ஓஆர்எஸ், உப்பு நீர் கரைசல் பேக்கெட், அது மட்டும் அல்லாமல் நிலவேம்பு பொடி, கபசுர பொடி இதெல்லாமே வீட்டிலேயே நம்ம பயன்பாட்டுக்கு வைத்து கொள்ளலாம். வைத்து கொண்டு அதை அவசரத்திற்கு நாம் பயன்படுத்தி விட்டு பிறகு உடனடியாக நம்ம அரசு மருத்துவரை அணுக வேண்டும். ஸோ இந்த கிட்டு வீட்டில் இருந்ததுன்னா அது இன்றியமையாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்.